ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பந்தய புறாக்கள் அதாவது ரேசிங் ஹோம்ஒர்க் புறாக்கள் வளர்க்கக்கூடிய ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறோம். இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் திசைநிலையில் தான் இருக்குது. இவங்க வந்து பல வருஷமாக பார்த்தீங்கன்னா புறாக்கள் வந்து ரேஸுக்காக மட்டுமே தயார் பண்ணி விட்டுட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வருஷந்தோறும் நடைபெறக்கூடிய அந்த புறா பந்தயங்களில் வந்து இவங்க புறாக்கள் வந்து கலந்துக்கிட்டு நிறைய ப்ரைஸ் வந்து இவங்க இது வரைக்கும் வாங்கியிருக்காங்க. இன்னுமே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. இவங்களுடைய கூண்டை வந்து ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு இருந்தேன். அதுக்கான சான்ஸ் வந்து கிடச்சிருந்து, அதனால் அவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா பெர்மிஷன் வாங்கிட்டு இன்றைக்கி வந்து ஃபுல்லாக ஒரு வீடியோ கவர் பண்ணிடலாம். அவங்களுடைய கூண்டு அமைப்பெல்லாம் எப்படி இருக்குங்கிறத அவங்கள்ட்ட காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ வந்து கவர் பண்ணுறேன். இவங்களுடைய கூண்டு அமைப்பு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் புறா வளர்க்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க, கண்டிப்பாக பாருங்கள். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே பார்த்திங்கன்னா புறாக்களுக்கு எல்லாமே தனித்தனியான அரங்குகள் வச்சு கரெக்டாக ப்ராப்பராக வளர்த்துட்டுருக்குறாங்க. ஆண் புறாக்கள் தனியாக, பெண் புறாக்கள் தனியாக, அது மட்டும் இல்லாமல் ப்ரீடிங் அதாவது குஞ்செடுக்கிறக்கான புறாக்கள் தனியாக, பந்தயத்துக்கு பறக்கக்கூடிய புறாக்கள் தனியாக அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா தனித்தனி கூண்டு அமைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு அமைப்பில் இருக்குது இந்த கூண்டு. பார்த்திங்கன்னா இதில் வந்து பெண் புறாக்கள் மட்டும்தான் வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய புறாக்கள். எல்லா புறாக்களும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்குது. வீடியோவில் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த புறாக்கள் வெளியே பார்த்திங்கன்னா ப்ரீடிங் அதாவது வருஷத்துக்கு ஒரு முறை பார்த்திங்கன்னா அவங்க வந்து ப்ரீட் பண்ணுவாங்க. அந்த டைமில் மட்டும்தான் இந்த புறாக்களை வந்து ப்ரீட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதில் உள்ள சிக்குகள், இதில் எடுக்கக்கூடிய சிக்குகள் வந்து பார்த்திங்கன்னா பந்தயத்துக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஆண் புறாவுடைய கூண்டை பார்க்கலாம். ஆண் புறாக்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க இப்போ பார்க்கலாம். இந்த ஃபீமேல் கூண்டுக்கு அடுத்தபடியாக தான் அவங்க வந்து மேல் கூண்டு வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே இருக்கிற மேல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்குது. உங்கள் புறாக்களை வந்து பார்த்த உடனே நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வந்து கண்டிப்பாக கொண்டு வருது. ஏன்னா புறாக்களோட சைஸு குவாலிட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு தெளிவாக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவங்க கூட்டில் வந்து நான் பார்த்த புறாக்கள் எல்லாமே நல்லா ஆக்டிவாக தான் இருக்குது, நல்லா ஷைனிங்காக இருக்குது, நல்லா சைஸ் கெய்னிங், நல்லா ஒரு பெரிய சைஸாக இருக்குது. அதாவது பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே புறாக்கள் வந்து வளர்க்கணும் ஒரு ஆசை வரும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா புறாக்கள் வந்து வச்சுருக்கிறாங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து பந்தயத்துக்கு பயன்படுத்துறதுனால அந்த புறாக்கள் வந்து ஹெல்த் வைஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்குது. நல்லா ஃபுட்டு வைக்கிறாங்க, அதாவது நல்ல உணவு வந்து கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அந்த உணவு வகையில் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆன்டிபயோட்டிக் தண்ணியில் வந்து கலந்து வைக்கிறது, அதுக்கு வந்து தடுப்பூசி போடுறது, இதேமாதிரி எல்லாமே கரெக்டாக பண்ணுறாங்க. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட், நம்ம வந்து இவன் பந்தயத்துக்கு தயாராகிட்டு இருக்கிற புறாக்களை வந்து பார்க்க போகிறோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆண் பெண் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக தான் வச்சுருக்கிறாங்க. வெளியே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த கேஜ் அமைப்பு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தனித்தனி புறாக்களை வந்து நிற்கிறதுக்காக தனி ரேக்லாம் வச்சுருக்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போகிற பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கூண்டுக்குள்ள போகிறோம். இந்த முறை பார்த்தீங்கன்னா இவ்வளோ புறாக்கள் தான் பறத்த போகிறாங்களாம். நம்ம இதுவரைக்கும் வெளியே பார்த்த கூண்டுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் உண்டு. ஏன்னா அந்த புறாக்கள் வந்து வெளியே போயிட்டு வர்றதுக்கு கரெக்டான முறையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாசலெல்லாம் செட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கூண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா புறாக்கள் வந்து தனித்தனியாக நிற்கிறதுக்காக ரேக் வந்து தனித்தனியாக செட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த புறாக்கள் இன்னும் ஒரு 3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா பந்தயத்துக்கு தயாராகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து டைரெக்டாக வந்து இப்படி புறா கூண்டுகள்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக நாமளும் இப்படி புறாக்கள் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக யாராக இருந்தாலுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பக்கத்தில் தான் அந்த மேல் கூண்டு இருக்குது, அதாவது பந்தயத்துக்கு தயாராகிட்டு இருக்கிற ஆண் புறாக்கள் கூண்டு. அதையும் வாங்க நம்ம போய் பார்த்துடலாம். மேல் கேஜை பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு முறை தெளிவாக வந்து அந்த புறாக்கள் வந்து பந்தயத்துக்கு விடுற புறாக்களுடைய அந்த வாசல் அமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. புறாக்கள் வந்து வெளியே போகிறதுக்கும் திருப்பி ரிட்டன் உள்ள வாரத்துக்கும் அதுக்கு ஏற்ற முறையில் பார்த்தீங்கன்னா சூப்பராக கம்பியை வச்சு செட் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா தெளிவாக பாருங்கள். இந்த பக்கம் தான் பார்த்தீங்கன்னா மேல் கூண்டு, அதாவது ஆண் புறாக்கள் பந்தயத்துக்காக ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக கம்பியை வச்சு சூப்பராக ஒரு வாசல் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அதாவது கேஜை ஓப்பன் பண்ணவுன்னா புறாக்கள் வந்து வெளியே போயிட்டு ஸோ ரிட்டன் உள்ளே வர்றதுக்காக வழிமுறையும் கரெக்டாக வகுத்துருக்குறாங்க. ஏன்னா ஈஸியாக வந்து புறாக்களை வந்து பிடிச்ச அந்த நம்பர்லாம் சொல்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற முறையில் வந்து கரெக்டாக செட் பண்ணியிருக்கிறாங்க அந்த கேஜ் வந்து. இந்த கூண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இருக்கிறது ஆண் புறாக்கள் மட்டும்தான் இருக்குது. அந்த கூண்டில் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் புறாக்கள் அதாவது பெண் புறாக்களை வந்து எண்ணிக்கை அளவில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆண் புறாக்கள் எண்ணிக்கையில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஆனால் பந்தயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண் புறாக்களும் பெண் புறாக்களும் சேர்ந்து ஒரே டைமில் கலந்துக்கிறாங்களா அப்படிங்கிறத நான் வந்து கேட்க மறந்துட்டேன், தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்முடைய வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். முக்கியமாக நான் ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி புறாக்கள் வந்து பேர் போடுறது அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் மட்டும் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன், ஒரு மேல் மட்டும் இல்லை. மேல் கிடச்சோன்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன், எப்படி வந்து புறாக்களை வந்து பேராக மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.